ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை தொக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெரைட்டி ரைஸ் கூட சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். முட்டை, ஒரு 5 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி உரித்து தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி நாத்தா உள்ளே நல்லா மசாலாலாம் நல்லா பிடிக்கும். பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ண, பெரிய வெங்காயம் 2, கொத்தமல்லி தழை கொஞ்சம், தக்காளி ஒரு பெரிய தக்காளி, பூண்டு 5, இஞ்சி ஒரு சின்ன துண்டு 3, ஒரு பச்சை மிளகா. நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் தொக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். பவுடர் என்னென்ன பவுடர்னு பார்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு இது நல்லா வந்து பரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்கணும். அப்போ தான் தொக்கில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் பிடிச்சி முட்டையில் சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் தான் விட்டுருக்கேன். முட்டை தொக்குக்கு தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டையை போட்டு நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ரொம்ப ஃப்ரை பண்ணால் நமக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே எண்ணெயை யூஸ் பண்ணி தொக்கு செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து 3 மினிட்ஸ் வணங்கினோன்னே நம்ம மற்ற பொருளெலாம் சேர்த்துக்கலாம். இது அப்படியே 3 மினிட்ஸ் வணங்க. பாருங்கள், இந்தளவு வணங்கினா போதும். ரொம்ப வணங்கணும்னு இல்லை, இந்தளவு வணங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி, அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி, பூண்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம். இவ்வளோ வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி போடும் போது நமக்கு வந்து தொக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். இது அப்படியே 3 மினிட்ஸ் வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எல்லா எடுத்து வச்சுருக்க எல்லா பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பாருங்கள், இந்தளவு வணங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தொக்குக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சப்பாத்திக்குனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சாதத்துக்குனா அளவாக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மறுபடி 2 மினிட்ஸ் வந்து லிட்டு போட்டு மூடி கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இது 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் இருக்கணும்ல, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு கெஷூர் மேந்தி இருந்தால் கொஞ்சம் சேர்த்தாலும் நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.